வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணில் நாற்பத்தி ஆறு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கீழே கொடுக்கப்பட்ட மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்க இங்கே வந்து கீழே வந்து மூலங்கள் கொடுத்துருக்காங்க மூணு கணக்கு இருக்குது மூணு கணக்குலேயும் மூலங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் எதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா மற்றும் பீட்டாடு கொடுத்துருக்காங்க இந்த சமன்பாட்டின் மூலங்கள் க மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும் அதை பயன்படுத்தி இந்த மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை நம்ம அமைக்கணும் சரியா பாருங்கள் முதல்ல கொடுத்துருக்க சமன்பாட்டை எழுதிட்டோம் இங்கே முதல்ல நம்ம ஏபிசியோட மதிப்பு நமக்கு தெரியணும் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கேளு இரண்டு பின்னா எக்ஸோட கெளு இங்கே எக்ஸோட கேள்வி என்ன இருக்குது எக்ஸுக்கு முன்னால் எதுவுமேலாம் ஒன்று என்ன ஒன்று மைனஸ் ஒன்று சின்னால் மாறிலி உறுப்பு மைனஸ் ஒன்று சரியா இந்த சமன்பாட்டின் மூலங்கள் என்ன ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு கணக்கிலே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மூலங்களின் கூடுதல் அப்படின்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நம்ம கூட்டணும் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டணும் நமக்கு என்ன கண்டிஷன் மைனஸ் பை ஏ மைனஸ் பை ஏ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் பிக்கு பதிலாக என்ன இருக்குது மைனஸ் ஒன்று பிக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ஏவோட மதிப்பு இரண்டு மைனஸையும் மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு அப்போ ஒன்று பை ரெண்டு இதான் என்னது மூலங்களின் கூடுதல் அதுக்கடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்கணும் மூலங்களின் பெருக்கல் பலனா இந்த ரெண்டு மூலங்களையும் பெருக்கணும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா சிபை ஏ சிபை ஏ சியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று ஏவோட மதிப்பு இரண்டு இதான் என்னது மூலங்களின் பெருக்கல் பலன் இப்போ இந்த மூலங்களின் கூடுதலையும் இந்த மூலங்களின் பெருக்கல் பலனையும் பயன்படுத்தி இந்த மூலங்களை உடைய இருபடி சவுன்பாட்டை நம்ம அமைக்கணும் பாருங்கள் முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை ஆல்ஃபா கமா ஒன்று பை பீட்டா ஒன்று பை ஆல்ஃபா கமா ஒன்று பை பீட்டா இப்போது இதுக்கு நம்ம மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா மூலங்களின் கூடுதல் அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் என்ன வரும் ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கில் இருக்க போகிறோம் முதல்ல பகுதியை பெருக்கணும் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்குனால் ஆல்ஃபா பீட்டா குறுக்கப்பெருக்கணும்னா ஒன்றே பீட்டாவும் பெருக்குனா பீட்டா ஒன்றே ஆல்ஃபாவும் பெருக்குனா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தான் அப்போ நம்ம மாற்றி எழுதலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பிரதிட்டுக்கலாமா இப்போ பாருங்கள் தொகுதியில் இருக்க ஒன்று பை ரெண்டு பகுதியில் இருக்க ஒன்று பை ரெண்டு அப்படியே கேன்சல் ஆகிரும் அப்போ மிச்சம் என்ன இருக்குது ஒன்று இருக்குது இங்கே எதுவுமே இல்லை ஒன்று இருக்குது இங்கே கீழே இருக்க மைனஸ் கேன்சல் ஆகலை அப்போ மைனஸ் ஒன்று மூலங்களின் கூடுதல் மைனஸ் ஒன்று சரியா அதுக்கடுத்து பாருங்கள் மூலங்களின் பெருக்கல் பலன் அப்போ இந்த ரெண்டு மூலத்தையும் நம்ம பெருக்கணும் ஒன்று பை ஆல்ஃபா இன்டு ஒன்று பை பீட்டா பெருக்கலாமா ஒரு ஒன்னா ஒன்று பெருக்கும் போது தொகுதியை தொகுதியோட பெருக்கணும் பகுதியை பகுதியோட பெருக்கணும் ஒரு ஒன்னா ஒன்று ஆல்பாயும் பீட்டா பெருக்கினா ஆல்பா பீட்டா தான் ஒன்று அப்படியே வந்துடும் இந்த ஆல்பா இன்டு பீட்டாவோட இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எத்தனை மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு இந்த தொகுதியில் இருக்க ஒன்று அப்படியே வந்துடும் இந்த வகுத்தல நம்ம பெருக்கலாம் மாற்றுறோம் அப்போ இந்த பின்னை வந்து தலைகியில் மாறும் ரெண்டு பை மைனஸ் ஒன்று இப்போ பாருங்க மைனஸ் வந்து எங்கே இருக்கக்கூடாது பகுதியில் இருக்கக்கூடாது தொகுதிக்கு கொண்டு வந்துடணும் ஓ ரெண்டாக ரெண்டு என்ன ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டை மேலே கொண்டு வந்துடணும் மைனஸை மேலே கொண்டு வந்துடணும் பை ஒன்று மைனஸ் ரெண்டு பை ஒன்று என்ன அர்த்தம் மைனஸ் ரெண்டுன்னா அர்த்தம் அப்போது மூலங்களின் பெருக்கல் பலனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு நமக்கு பொதுவான வடிவம் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இருவடி சமன்பாட்டின் பொது வடிவம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்கா அப்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இங்கே இருக்குது எவ்வளவு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸே மைனஸும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு ஒன்று எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸு தான் எக்ஸான வரும் எக்ஸு I i 2 equal to 0 என்னது ரெண்டு பை ஆல்பா ஒன்று பை பீட்டா மூலங்களை உடைய இருபடி சமன்பாடு என்னது எக்ஸ் 2 எக்ஸ் மைனஸ் ரெண்டு சரியா முதல் கணக்கை நம்ம முடிச்சிட்டோம் ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது என்ன மூலங்கள் கொடுத்துருக்காங்க பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த மூலங்களையுடைய உடைய இருவடி நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் இந்த ரெண்டு மூலங்களையும் கூட்டணும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இதில் இருந்து எதை நம்ம பொதுவாக வெளியெடுக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாவை நம்ம பொதுவாக வெளியெடுக்கலாம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை நம்ம பொதுவாக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஆல்ஃபாவோடய அடுக்கு ரெண்டு இருக்குது ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு அப்போ ஒரு ஆல்ஃபா உள்ளே இருக்கும் இந்த பீட்டா வெளியே எடுத்துட்டோம் அப்போ அவ்வளோதான் உள்ளே எது மட்டும்தான் இருக்கும் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே பீட்டாவோட அடுக்கு ரெண்டு ஒரு பீட்டா வெளியே வந்துருச்சு அப்போ ஒரு பீட்டா உள்ளே இருக்கும் இந்த ஆல்ஃபாவை நம்ம எடுத்தாச்சு சரியா அப்போ அவ்வளோ தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் இதை நீங்கள் உள்ளே பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரணும் சரியா அப்போ தான் நம்ம வெளியெடுத்துருக்கிறது கரெக்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு மதிப்பதைட்டுக்கலாமா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு ஓரொன்றா ஒன்று என்ன ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டாக நாலு அப்போ மூலங்களின் கூடுதல் எவ்வளவு மைனஸ் ஒன்று பை நான்கு அதுக்கடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் இந்த ரெண்டு மூலங்களையும் பெருக்கணும் அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் பெருக்குன்னா ஆல்ஃபா அடுக்கு மூணு பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயரையும் பெருக்குன்னா பீட்டா அடுக்கு மூணு ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கும் அடுக்கு மூணு இருக்குது பீட்டாவுக்கும் அடுக்கு மூணு இருக்குது அப்போ ஆல்ஃபா பீட்டா அடுக்கு மூணுன்னு நம்ம மாற்றி எழுதலாம் இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இதில் பிரதிக்கலாமா இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ்

இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடின் பொதுவான வடிவம் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இதில் இருக்க மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை நாலு இந்த எக்ஸு அப்படியே வந்துடும் ப்ளஸ் மூலங்களின் பெருக்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு ஒன்றே எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு இந்த பகுதியில் இருக்க நாலு அப்படியே வந்துடும் ப்ளஸை மைனஸையும் பெருக்குனா மைனஸ்ஸு ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பகுதியில் நம்பரே இருக்கக்கூடாது அப்போ இங்கே பெரிய நம்பர் என்ன இருக்குது எட்டு இருக்குது எட்டு வந்து நாலோடய மடங்கு தான் இல்லையா அப்போது இது முழுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம் எட்டை கொண்டு பெருக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிரும் எட்டால் இருபுறமும் பெருக்க இருபுறமும் பெருக்க அப்போ பெருக்கினா என்ன வரும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் பை நான்கு மைனஸ் எட்டு பெருக்கல் ஒன்று பை எட்டு equal to ஜீரோ பெருக்கல் எட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஜீரோவை கொண்டு பெருகிட்டோம் இப்போ இங்கு என்ன இருக்கு பாருங்கள் 8 x ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஒரு நாளாக நாலு இருநாங்க எட்டு அப்போ என்ன இருக்குது ப்ளஸ் ரெண்டு எக்ஸாக மிச்சம் இருக்குது இந்த எட்டும் இந்த எட்டும் கேன்சல் ஆயிரும் ஒன்று மட்டும் இருக்குது என்ன ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் 0 ஜீரோவும் எட்டையும் பெருக்குன்னா ஜீரோ இதான் என்னது ரெண்டாவது கணக்கோட இருபடி சமன்பாடு அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா என்ற மூலங்களை உடைய இருபடி சமன்பாடு என்னது எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கடுத்தது மூணாவது கணக்கு மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணாவது கணக்கு ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இந்த மூலங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணாவது இதில் எடுத்து எழுதிட்டோம் இப்போது மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா மூலங்களின் கூடுதல் இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ரெண்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா கூட்டிட்டோம்மா கூட்டினா என்ன வருது பாருங்கள் ரெண்டு ஆல்ஃபா இங்கே ஒரு ஆல்ஃபா கூட்டினா மூணு ஆல்ஃபா ஒரு பீட்டா ரெண்டு பீட்டா கூட்டினோம்னா மூணு பீட்டா சரியா இப்போ பாருங்கள் இதுலேருந்து நம்ம மூணு பொதுவாக வெளியே எடுத்துருவோமா மூணு பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும் மூணை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா மட்டும் வரும் இங்கே மூணு பொதுவாக எடுத்துட்டோம்னா பீட்டா மட்டும் வரும் ஈக்குவல் டூ மூணு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு பிரதிட்டுக்கலாமா இட்டுக்கலாமா இன்டூ ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு இங்கே மூணுனா என்ன அர்த்தம் மூணு பை ஒன்றுன்னு அர்த்தம் இப்போ இப்போ இருக்கலாமா ஒரு மூணாக மூணு பை ஓ ரெண்டாக ரெண்டு எதை கண்டுபிடிச்சிட்டோம் மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதை பெருக்கலாமா பாருங்கள் ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பெருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுருவோம் இங்கே என்ன இருக்குது ரெண்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ எப்படி பெருக்கணும்னா இந்த ரெண்டு ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு இந்த முழு பிராக்கெட்டையும் பெருக்கணும் ரெண்டு ஆல்ஃபா இன் ரெண்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அதுக்கடுத்து இந்த பீட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த முழுவட்டு பெருக்கணும் பீட்டா இன்டூ ரெண்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா சரியா ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு ஆல்ஃபா உள்ளே பெருக்கலாமா ரெண்டு ரெண்டையும் பெருக்குனா நாலு ஆல்ஃபாயும் பீட்டும் பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ஆல்ஃபாவையும் ஆல்ஃபாயும் பெருக்குனா ரெண்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ரெண்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆல்ஃபாவை நம்ம உள்ளே பெருக்கிட்டோம் ப்ளஸ் இந்த பீட்டா உள்ளே பெருக்கலாமா பீட்டாவையும் ரெண்டு பீட்டாவையும் பெருக்க நமக்கு என்ன வரும் ரெண்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்கினா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பீட்டானாலும் ஒன்று தான் சரியா இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நாலு ஆல்ஃபா பீட்டா இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா கூட்டினோம்னா ஐந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இங்கே ரெண்டு நம்ம பொதுவாக எடுத்துடலாமா ரெண்டை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும் இப்போது மைனஸ் ஐந்து ஆல்ஃபா பீட்டா எந்த மாற்றம் இல்லை இந்த ரெண்டும் எந்த மாற்றமும் இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அதாவது மூலங்கள் வந்து எப்படி இருக்கணும் கூடுதலில் இருக்கணும் இல்லை பெருக்கல்ல இருக்கணும் இங்கே கூடுதல்லாம் இருக்குது ஆனால் என்ன இருக்குது அடுக்கு ரெண்டு இருக்குது இதுக்கு நமக்கு மதிப்பு தெரியாது அதனால் இதுக்கு ஒரு நம்ம ஃபார்ம்லாவை பயன்படுத்தணும் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்ம்லாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சரியா இப்போ பாருங்க நம்ம இங்கே ஐந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த ரெண்டை உள்ள பெருக்கிடலாமா ரெண்டை உள்ள பெருக்கிட்டோம்னா ரெண்டு இன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா மைனஸ் ரெண்டு ரெண்டாக நாலு ஆல்ஃபா பீட்டா நாலு ஆல்ஃபா பீட்டா இப்போ பாருங்கள் அஞ்சு ஆல்ஃபா பீட்டாவில் இருந்து நாலு ஆல்ஃபா பீட்டாவை நம்ம கழிக்கணும் கழித்தா நமக்கு என்ன வரும் ஒரு ஆல்ஃபா பீட்டா வரும் ஒரு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ரெண்டு இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் சரியா அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு அப்படி எப்படிக்கலாமா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு அடுக்கு ரெண்டு சரியா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இந்த ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த ஒன்று பை ரெண்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அடுக்கு ரெண்டு இருக்குது அப்போ ஒன்றை ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணணும் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் என்னது ஒன்றை ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் ஓர் ஒன்றா ஒன்று பை ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் ரெண்டை ரெண்டு தடவை எழுதி இருக்கணும் நாலு சரியா இப்போ பாருங்கள் ஓ ரெண்டாக ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இங்கே ஒன்று மிச்சம் இருக்குது பகுதியில் ரெண்டு இருக்குது அப்போது ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு கேன்சல் ஆகி என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும் தேர் ஃபோர் சமன்பாடு என்ன சமன்பாடு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு என்ன வரும் இருபடி சமன்பாட்டின் பொதுவான வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இந்த மைனஸும் அப்படியே வந்துடும் மூலங்களின் கூடுதல் நம்ம என்ன கண்டுபிடி வச்சுருக்கோம் மூணு பை ரெண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதை தான் நம்ம அங்கே பயன்படுத்தணும் மூணு பை ரெண்டு இன் எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது ஜீரோ ஜீரோ 0 டு ஜீரோ அப்போ இந்த ஜீரோவை நம்ம விட்டுறலாம் அப்போ என்ன இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு பை ரெண்டு to டு ஜீரோ பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு வரக்கூடாது அப்போ ரெண்டால் இருபுறமும் பெருக்க அந்த ரெண்டு கேன்சல் பண்ணணும் அதனால் ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம் ரெண்டால் இருபுறமும் பெருக்க பெருக்கலாமா ரெண்டு x ஸ்கொயர் இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்குது ரெண்டு கொண்டு பெருக்குனா ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு எக்ஸு பை ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ பெருக்கல் ரெண்டு ரெண்டால் பெருக்கிட்டோம்மா இந்த ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ மைனஸ் மூணு எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோ தான் இதான் என்னது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி